நான் டாக்டர் ஏ அருணாச்சலம், இருதய சிறப்பு சிகிச்சை நிபுணர், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், அருணா கார்டியாக் கேர் ஹாஸ்பிட்டல். இருதய நோய் பற்றி பார்ப்போம். இப்போ ஹார்ட் டிசீஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்புலேயே வரக்கூடியது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். இருதயத்தில் உள்ள ஓட்டை வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட், மேல் அறையில் உள்ள ஓட்டை ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், பிடிஏ பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டீரியோசஸ், டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ, இந்த நோய்கள்லாம் தாயினுடைய குழந்தை வந்து கருவில் இருக்கும் பொழுதே சில பாதிப்புகள் கெமிக்கல்ஸ்னால, மெடிசன்ஸ்னால, ரேடியேஷன்னால், பரம்பரைத்தன்மையினால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய்கள் வந்து வரும். இந்த நோய்க்கான சிகிச்சைகளை வந்து இங்கே அளிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதயத்தில் நாலு வேல்வ் உண்டு, மைட்ரல் வேல்வ், ட்ரைகஸ்பிட் வேல்வ், பல்மனரி வேல்வ், அயோட்டிக் வேல்வ் அப்படின்ட்டு. இந்த வேல்வுகளை முக்கியமாக பாதிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ங்கிற கிருமி பாதித்து மூட்டு வலி வரும். இந்த மூட்டு வலி வந்து இந்த மூட்டுகளில் உள்ள ஜவ்வும் இருதய ஜவ்வும் ஒரே மாதிரி இருக்கனால, கிராஸ் ரியாக்டிவ் ஆன்டிபாடிஸ்னால இருதய வால்வுகள் பாதிக்கப்பட்டு இருதய வால்வ் சுருக்கம் இல்லை வேல்வ் லீக்கு, ரீகர்ஜிட்டேஷன் இல்லை ஸ்டெனோசிஸ் வரும். இவங்களுக்கு வந்து பென்சிலின் ப்ரொஃபிளாக்சிஸ் கொடுப்போம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு ஏர்லி ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைட்ரல் ஸ்டெனோசிஸ்க்கெலாம் பலூன் மைட்ரல் வேல்வுலோப்ளாஸ்டி பண்ணுறோம். இதே இது அவங்க அட்வான்ஸ்டாக போயிடுச்சு, மல்டி வேல்வ் இன்வால்மெண்ட் வந்ததுன்னா வேல் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ், அது வந்து மெட்டல் வேல்வ், மெக்கானிக்கல் வேல்வ் அப்படி இல்லை டிஷ்யூ வேல்வ்ஸ் அந்த இதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பாதிப்பு இருதயத்தை பாதிக்கக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தோம்னா மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக், இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், கொரோனரி ஆர்ட்ரி ஹார்ட் டிசீஸ் என்று சொல்கிறோம். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இருதய நோய்கள்லேயே 70% நோய்கள் வந்து இந்த கொரோனரி ஆர்ட்ரி ஹார்ட் டிசீஸ் தான் பாதிப்பு உண்டாக்கிட்டுருக்குது, அதை மாரடைப்பு சார்ந்த நோய்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய செயல் இழப்பு, இது வந்து இந்த நம்ம சொன்ன கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ் இல்லை என்ன இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ரத்த குழாய் நோய், இதில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வரும், வைரஸ் காய்ச்சல்லையும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரித்தீமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இருதயம் சீராக துடிச்சிட்ருக்கும் லப் டப் லப் டப், இந்த ரிதம் மாறுவதனால வரக்கூடியது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், சூப்ரா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, இதுக்கெல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் போன்ற சிகிச்சைகளை பண்ணிக்கிடலாம். இது வந்து இதை இது மாதிரி ஐந்து வித நோய்கள் தான் பொதுவாக இருதயத்தை பாதித்து கொண்டு இருக்கும். ஸோ இந்த இருதய நோய்களை பற்றி எந்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அருணா கார்டியாக்காரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.